வணக்கம் மாணவர்களே, காந்தவியல் பாடத்திலிருந்து நீட் வினா விளக்கங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 6. அயனிகளின் நிறையை அளவிடும் நிறை நிறமாலை மாடியில் பி காந்தப்புலத்தில் தொடக்கத்தில் வி மின்னழுத்தத்தில் முடுக்கப்படும் அயனிகள் ஆர் ஆரமுள்ள அரைவட்ட பாதையை ஏற்படுத்துகின்றன. இது ஏற்கனவே நமக்கு தெரியும். எப்போதெல்லாம் ஒரு அயனின்றது என்னது, ஒரு மின்னூட்டம் பெற்ற ஒரு துகள், அயனியானது பி காந்தப்புலத்தில் வி மின்னழுத்தத்தில் முடுக்கி வைக்கப்படும் போது அந்த மின்துகளானது வட்டப்பாதையை வந்து மேற்கொள்ளும். அந்த வட்டப்பாதையினுடைய ஆரம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அரைவட்டப்பாதையை மேற்கொள்ளும், அரைவட்டப்பாதையினுடைய ஆரம் வந்து கொடுத்துருக்குறாங்க. வி மற்றும் பி மதிப்புகள் மாறிலி என கொண்டால் அந்த அயனியினுடைய மின்னூட்ட நிறைத்தகவினுடைய மதிப்பு எப்படி இருக்கும், எதற்கு நேர் தகவல் அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1/r², செகண்ட் ஆப்ஷன் r², தேர்ட் ஆப்ஷன் r, தென் ஃபோர்த் ஆப்ஷன் 1/r கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும், எப்போதெல்லாம் மின்னூட்டம் பெற்ற துகளானது காந்த புலத்தில் நுழைகிறதோ அப்போது அந்த மின்னூட்டம் பெற்ற துகள் அதாவது அயனி அரைவட்ட பாதையை மேற்கொள்ளும் அல்லது வட்டப்பாதையை வந்து மேற்கொள்ளும். இங்கே அரைவட்ட பாதைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த அரைவட்ட பாதையினுடைய ஆரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஆரத்துக்கான சமன்பாடு வந்து தெரியும். மின்னூட்டம் பெற்ற ஒரு துகள் காந்த புலத்தில் நுழையும் போது அது அதனுடைய ஆரத்திற்கான சமன்பாடு என்ன, எம் வி டிவைடட் பை பி கியூ. சரி, இப்போது இந்த சமன்பாடை நான் கொஞ்சம் மாற்றி எழுதுகிறேன். இந்த திசை வேகம் வி இஸ் ஈக்குவல் டு ஆர் பி கியூ டிவைடட் பை எம்னு எழுதுறேன். சரி, இது ஈக்குவேஷன் நம்ம என்ன செஞ்சுக்குவோம், ஒன்றுன்னு வச்சுப்போம். இப்போது அந்த அயனியினுடைய மின்னூட்டத்தை நான் கியூன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கியூ மின்னூட்டம் கொண்ட அந்த அயனியை வி மின்னழுத்த வேறுபாட்டை கொண்டு முடுக்கி வைக்கிறாங்க. அப்படி முடுக்கி வைக்கும்போது அந்த அயனிக்கு என்ன இருக்கும், ஒரு ஆற்றல் இருக்கும், இயக்க ஆற்றல் வந்து இருக்கும். அந்த இயக்க ஆற்றலை கொண்டு தான் அது இயங்கும். அப்போ நம்ம இந்த கியூ விஐ எதுக்கு சமப்படுத்தலாம் அப்படின்னா, இயக்க ஆற்றலுக்கு சமப்படுத்தலாம். அதாவது 1/2 எம் வி ஸ்கொயருக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சமன்படுத்தலாம். இந்த வீன்றது திசை வேகம், இந்த வீன்றது மின் அழுத்தம். இந்த மின் அழுத்தத்தை வச்சு தான் கியூ மின்னூட்டம் கொண்ட அயனியை நம்ம முடுக்கி வைக்கிறாங்க. சரி, இப்போது இந்த சமன்பாட்டில் இந்த விக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஈக்குவேஷன் 1 வந்து பிரதிடுறேன். அப்போ பிரதிடும்போது எப்படி வரும் பாருங்கள். 1/2 எம் அப்படி இருக்கட்டும், இந்த விக்கு பதிலாக என்ன செய்கிறேன், ஈக்குவேஷன் 1 பிரதிடுறேன். அப்போது ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது, ஆர் இருக்குது, அப்போ r² பி இருக்குது, அப்போது பி ஸ்கொயர் கியூ இருக்குது, அதை நம்ம என்ன செய்யலாம், கியூ ஸ்கொயர்னு எழுதுவோம், டிவைடட் பை எம் இருக்குது, என்ன செய்யலாம், எம் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போது இந்த எம்மையும் இதையும் நம்ம என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, ஒரு கியூ இருக்குது, வி வந்து இருக்குது. இப்போ இந்த கியூவையும் இதையும் நம்ம என்ன செஞ்சிடலாம்னா, கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த கியூவையும் எம்மையும் மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், வச்சுக்கிறோம். கியூ எம் மட்டும் அப்படி இருக்கட்டும். இதுதான் மின்னூட்ட நிறைத்தகவு. சரி, மற்ற ரைட் சைடில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடறோம், லெஃப்ட் சைடில் வந்து கொண்டு போயிடுவோம். இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே வி இருக்குது. அப்போ இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, 2V எழுதலாம், டிவைடட் பை இங்கே வேறு என்னெல்லாம் இருக்குது, r² இருக்குது, பி ஸ்கொயர் வந்து இருக்குது. அப்போது r² என்ன இருக்குது, பி ஸ்கொயர். சரி, இந்த ஈக்குவேஷன் இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துப்போம். இந்த ஈக்குவேஷன் 2 தான் மின்னூட்ட அயனியினுடைய மின்னூட்ட நிறைத்தகவு. இந்த ஈக்குவேஷன் 2 வி மின்னழுத்தம் வந்து மாறிலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பி ஸ்கொயர் இதுவும் மாறிலி. அப்போது இந்த கியூ பை எம் அதாவது அயனியினுடைய நிறை சாரி மின்னூட்ட நிறை தகவானது எதற்கு நேர் தகவில் அமையும் அப்படின்னா, 1/r² நேர் தகவில் அமையும். அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் மாணவர்களே. சரி, இப்போ க்வெஸ்சன் நம்பர் 7 வந்து போவோம். தாம்சன் வண்ண நிழல் பதிவு கருவியில் மின்புலம் மற்றும் காந்தப்புலம், இப்படி போட்டால் என்ன அர்த்தம், ரெண்டு புலமும் பர்பெண்டிகுலராக இருக்குது, செங்குத்தாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ மின் மற்றும் காந்தப்புலம் செங்குத்தாக செயல்படக்கூடிய ஒரு பகுதியில் எலக்ட்ரான் கற்றையினுடைய திசைவேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும், மின் புலத்தில் எலக்ட்ரான் இயங்கும் போது அந்த எலக்ட்ரான் ஒரு விசையை உணரும், அந்த விசையை நாம் எஃப் ஒன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து ஈன்றது எலக்ட்ரானுடைய மின்னூட்டம்.
அதே மாதிரி காந்த புலத்தில் அந்த எலக்ட்ரான் இயங்கும்போது அந்த எலக்ட்ரான் உணரக்கூடிய விசையை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா F2 எழுதலாம். இங்கே நம்ம என்ன பிக்யூவி சைன் தீட்டா தான், தீட்டாவுடைய மதிப்பு இங்கே என்னவாக இருக்குது அப்படின்னா 90 டிகிரியாக இருக்குது. அப்போ சைன் 90 மதிப்பு 1. இப்போது அந்த எலக்ட்ரான் கற்றை வந்து தாம்சன் வண்ண நிழல் பதிவு கருவியில் எந்த விளக்கமும் அடையாமல் எலக்ட்ரான் வந்து செல்லும். அப்படி எந்த விளக்கமும் அடையாமல் எலக்ட்ரான் செல்லும் போது F1 F2 சமமாக இருக்கும். F1 என்னது? மின் புலத்தால் எலக்ட்ரான் உணரக்கூடிய விசை. F2 என்னது? காந்த புலத்தால் எலக்ட்ரான் உணரக்கூடிய விசை. இப்போ நம்ம ரெண்டையும் என்ன செஞ்சிடலாம்? சமப்படுத்திடலாம். அப்போது E, இப்போ நம்ம வெக்டர் ஃபார்மேட்டில் போட்டோம்னா F1 வெக்டர், இங்கே என்ன வந்துடும்? E வெக்டர். இங்கே F2 வெக்டர்னு போட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? B வெக்டர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்? இது E வெக்டர் அப்படின்னு போட்டுருங்க. இது ஈக்குவல் டு F2 போல் என்ன வந்துடுது? B வெக்டர் E V அப்படின்னு கிடைக்கிது. இப்போ நம்ம E கேன்சல் பண்ணிடுறோம். அப்போது திசை வேகம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ திசை வேகம் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா N மதிப்பில் நம்ம எழுதணும் அப்படின்னா மின் புலத்தினுடைய N மதிப்பு மற்றும் காந்த புலத்தினுடைய N மதிப்பு, இது வந்து சமமாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் மாணவர்களே. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 8 என்னன்னு பார்ப்போம். எலக்ட்ரான் கற்றை ஒன்று மாறாத திசை வேகத்தில் மின் மற்றும் காந்த புலத்தில் நகர்கிறது. மின் புலத்தினுடைய மதிப்பு கொடுத்துருக்குறாங்க 20 வோல்ட் மீட்டர் பவர் -1. காந்த புல வலிமை வந்து கொடுத்துருக்காங்க 0.5 டெஸ்லா. எலக்ட்ரான் ஆனது இயக்க திசைக்கு குத்தாக உள்ளது எனில் எலக்ட்ரானுடைய திசை வேகம் என்ன? இந்த எலக்ட்ரான் ஆனது மின் மற்றும் காந்த புலத்திற்கு செங்குத்தாக நுழையும் போது அந்த எலக்ட்ரானுடைய திசை வேகத்துக்கு என்ன சமன்பாடு? V = இப்போ தான் நம்ம பார்த்தோம், மின் புலத்தினுடைய எண் மதிப்பு டிவைடட் பை காந்த புலத்தினுடைய எண் மதிப்பு. இப்போ இந்த மின் புலத்தினுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க 20, காந்த புலத்தினுடைய மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 0.5. இப்போ நம்ம 0.5 20 டிவைட் பண்ணோம், நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 40 கிடைக்கும். இப்போ 40 மீட்டர் செகண்ட் பவர் -1 தான் எலக்ட்ரானுடைய திசை வேகத்தின் மதிப்பு. அப்போது ஆப்ஷன் D வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம க்வெஸ்சன் நம்பர் 9 என்னன்னு பார்ப்போம். R ஆரம் உள்ள மெல்லிய வளையம் ஒன்றில் Q மின்னூட்டம் சீராக பரவுகிறது. வளையம் தன் அச்சில் சுழலும் போது அதிர்வன் FHனில் வளையத்தின் சுருளின் மையத்தில் காந்தப்புல மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, R ஆரமுள்ள ஒரு பாதையில், வட்டப்பாதையில் கியூ மின்துகள் வந்து சீராக பரவுதுன்னு சொல்கிறாங்க. கியூ மின்துகள், அப்படி கியூ மின்துகள் பரவுது அப்படின்னா அதை நம்ம வந்து எப்படி கன்சிடர் பண்ணலாம்? ஒரு மின்னோட்டம் போகக்கூடிய ஒரு கம்பிச்சுருளாக நம்ம என்ன செய்யலாம்? கன்சிடர் பண்ணலாம். அப்போ மின்னோட்டம் பாயும் கம்பிச்சுளினுடைய மையத்தில் காந்த புலத்துக்கான சமன்பாடு என்ன? μ0 NI டிவைடட் பை என்ன ஃபார்முலா வரும்? 2R. இப்போது இங்கே ஒரே ஒரு சுருள் தான் இருக்குது. அப்போ எண்ணுக்கு பிறகு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா 1 பிரதிட்டலாம். சரி, நம்ம I = என்ன ஃபார்முலா நம்ம சொல்லலாம்? Q/T அப்படின்னு சொல்லலாம். இந்த 1/T இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1/T பிறகு நம்ம F போடலாம். அப்போ I = Q×F. அப்போ இந்த ஈக்குவேஷனில் எண்ணுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அப்போ μ0 I பதிலாக என்ன செய்யுங்க அப்படின்னா QF டிவைடட் பை என்ன இருக்குது? 2R. இதுதான் அந்த சுள்ளினுடைய மையத்தில் காந்த புலத்தின் மதிப்பு. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும், μ0 QF டிவைடட் பை 2R. சரி, க்வெஸ்சன் நம்பர் 10 என்னென்னு பாருங்கள். 1000 சுற்றுகளும் 0.1 மீட்டர் ஆரமும் கொண்ட வட்ட வடிவ சுருளின் பாயும் மின்னோட்டம் 0.1 ஆம்பியர் எனில் சுருளினுடைய மையத்தில் காந்த புலத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த கம்பி சுருளினுடைய மையத்தில் காந்த புலத்துக்கான சமன்பாடு இப்போ தான் பார்த்தோம் நம்ம. B = μ0 NI / என்ன ஃபார்முலா? 2R. இப்போ நம்ம μ0க்கு பல என்ன செய்யலாம் அப்படின்னா 4π × 10⁻⁷ பிரதிடலாம். சரி, N வந்து எத்தனை சுற்றுகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க? 1000 சுற்றுகள். அப்போது 3 போட்டுடலாம், 10⁻³. ஐயோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.1 டிவைடட் பை 2. ஆரம் வந்து கொடுத்துருக்காங்க, ஆரம் எவ்வளவு?
அதுவும் 0.1 மீட்டர் ஆரம் தான். இப்போ இந்த 0.1 இந்த 0.1 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இந்த 4 இந்த 2 கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும், 2 வரும். அப்போது 2π நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 6.28 நம்ம என்ன செய்யலாம் எழுதலாம். இங்கே மேலே வந்து பாருங்கள், 10⁻⁷, 10⁻³. அப்போ இது எப்படி எழுதலாம், 10⁻⁴. காந்த புலத்தினுடைய அலகு என்ன, டெஸ்லா. அப்போது பி இஸ் ஈக்குவல் டு என்ன மதிப்பு வருது, 6.28 × 10⁻⁴ டெஸ்லா. அப்போது ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ க்வெஸ்சன் நம்பர் 11 வந்து பாருங்கள், ஒரு நீண்ட வரிச்சுருளின் நீளம் 50 சென்டிமீட்டர், சுற்றுகளின் எண்ணிக்கை 100 மற்றும் 2.5 ஆம்பியர் மின்னோட்டத்தை சுமந்து செல்கிறது எனில் வரிச்சுருளினுடைய மையத்தில் காந்த புலத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது கம்பிச்சுருள் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. வரிச்சுருள் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம், வரிச்சுருள் அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு μ0 என்ஐ அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த என்ன்றது என்னது, சுற்றுக்களினுடைய அடர்த்தி, அதாவது ஓரலகு நீளத்தில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை. இப்போது இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா μ0 என்னுக்கு ஸ்மால் என்னுக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா கேபிட்டல் n/Lன்னு பிரதிடுவோம். அப்போது பி இஸ் ஈக்குவல் டு μ0க்கு பதிலாக கொடுத்துருக்குறாங்க 4π × 10⁻⁷. எத்தனை சுற்றுக்கள் வந்து கொடுத்துருக்காங்க, 100 சுற்றுக்கள். அப்போது 10⁻². எவ்வளோ கரண்ட்டு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 2.5. இப்போ 2.5 கரண்ட் வந்து போகுது. டிவைடட் பை லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுருளினுடைய நீளம் 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டிமீட்டர் அப்படின்னா 10⁻². ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த 2.5 இந்த 50 நம்ம என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணலாம். அப்படி கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 20. ஓகேவா, சரி. இப்போது இந்த 20 இந்த 4 நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன வரும், ஃபைனாகிறது. சரி, இப்போது என்னென்ன இருக்குது, இந்த 1/5 இருக்கு இல்லையா, இந்த 1/5 நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 0.2 அப்படின்னு போட்டுடலாம். 0.2 × 3.14 × 10⁻⁴, இந்த −2 மேலே போச்சுன்னா என்ன செய்யணும், +2 ஆயிரும். ஆல்ரெடி இங்கே ஒரு +2 வந்து இருக்குது. இப்போ 2 + 2 = 4 ஆயிரும். 4 - 7 என்ன ஆயிரும், −3 சொல்லி ஆயிரும். இப்போ −3. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0.628 கிடைக்கும். × 10⁻³ டெஸ்லா. இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள், இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன். அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இதை 6.28 × 10⁻⁴ டெஸ்லான்னு எழுதலாம். அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு, ஆப்ஷன் ஏ கரெக்ட். இப்போ க்வெஸ்சன் நம்பர் 13 வந்து பாருங்கள், மின்னோட்டம் பாயும் நீண்ட வரிச்சுருள் அதன் அச்சின் வழியே பி காந்தப்புலத்தை உருவாக்குகிறது. மின்னோட்டம் இருமடங்காக்கப்பட்டு 1 சென்டிமீட்டரில் சுற்றுகளின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்பட்டால் தற்போது காந்தப்புலத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது மின்னோட்டம் பாயும் நீண்ட வரிச்சுருளினுடைய மையத்தில் காந்த புலத்திற்கான சமன்பாடு என்ன மாணவர்களே, பி இஸ் ஈக்குவல் டு μ0 NI/L. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மின்னோட்டம் இருமடங்காக்கப்பட்டு, அப்போ மின்னோட்டத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா புது மின்னோட்டம், அது எப்படி இருக்குன்னா ஆரம்பத்தில் எவ்வளோ மின்னோட்டம் போச்சோ அதோட டபுளாக இருக்குது. அதே மாதிரி வேறு என்ன செய்கிறாங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர் சுற்றுகளின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கிறாங்க. அதாவது 1 சென்டிமீட்டர் சுற்றுகளின் எண்ணிக்கை அப்படின்னா இங்கே ஸ்மால் என். இந்த ஸ்மால் என்னை எப்படி குறைக்கிறாங்க அப்படின்னா n/2 குறைக்கிறாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாற்றிப்போம், μ0 NI போட்டுருவோம். என்னன்றது என்னது, சுற்றடர்த்தி, அதாவது ஓரலகு நீளத்தில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை. இப்போ இந்த ஈக்குவேஷனில் μ0 அப்படியே இருக்கட்டும், இந்த n என்ன செய்யறாங்க அப்படின்னா பாதியாக குறைக்கிறாங்க, i என்ன செய்கிறாங்க அப்படின்னா டபுளாக மாற்றுறாங்க. அப்போ இந்த 2 கேன்சல் ஆகி நம்ம ஆரம்பத்தில் என்ன காந்தப்புலம் இருந்ததோ அதே காந்தப்புலம் தான் இருக்கும், சரியா, இந்த காந்தப்புலம் வந்து மாறாது. அப்போது பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்.
இதில் ஃபார்முலா ரொம்ப முக்கியமானவர்களே. மின்னோட்டம் பாயும் நீண்ட வரிச்சுள்ளினுடைய அச்சின் வழியே உருவாகக்கூடிய காந்தப்புலத்துக்கான சமன்பாடு பி இஸ் ஈக்வல் டு மியூ நாட் என்ஐ. அந்த எண் நம்ம ஸ்மால் எண் போட்டோம் அப்படின்னா சுற்றுக்களின் அடர்த்தி, அதை சுற்றடர்த்தின்னு சொல்லுவோம். அதாவது ஓரளவு நீளத்தில் உள்ள சுற்றுக்களின் எண்ணிக்கை என் பை எல்னு சொல்லலாம். சரியா? குவெஸ்டன் நம்பர் 14 வந்து பாருங்க. 0.01 மீட்டர் ஸ்கொயர் பரப்பு கொண்ட வட்ட வடிவ சுற்றில் மின்னோட்டம் 10 ஆம்பியர் பாயுது. இது 0.1 டெஸ்லா செறிவுள்ள காந்தப்புலத்தில் செங்குத்தாக வைக்கப்படுகிறது. அப்போது அந்த வட்ட வடிவ கம்பி சுற்றில் செயல்படும் திருப்பு விசைக்கான சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக மின்னோட்டம் பாயக்கூடிய கம்பிச்சுருளை நம்ம காந்தப்புலத்தில் வைக்கும்போது அது உணரக்கூடிய திருப்பு விசைக்கான சமன்பாடை நம்ம எப்படி எழுதலாம்? டவு இஸ் ஈக்குவல் டு என் பி ஐ ஏ சைன் தீட்டான்னு எழுதுவோம் நம்ம. இங்கே தீட்டான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தீட்டான்றது கம்பிச்சுள்ளினுடைய செங்குத்து கோட்டிற்கும் காந்தப்புலத்திற்கும் இடையே உள்ள கோணம். இப்போது அந்த வட்டவடிவ வரிச்சுருள் வந்து காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக வைக்கும்போது தீட்டாவுடைய மதிப்பு வந்து ஜீரோவாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செங்குத்து அப்படின்னா ஜீரோ. அப்போது தீட்டா ஜீரோ ஆச்சு அப்படின்னா சைன் ஜீரோடைய மதிப்பு ஜீரோ தான். அப்போது திருப்பு விசை என்னவாக இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போதெல்லாம் மின்னோட்டம் பாயக்கூடிய கம்பிச்சொல்லானது காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக வைக்கப்படுகிறதோ அது சுழி திருப்பு விசையை வந்து உணரும். சரி, இப்போ அந்த செங்குத்துக்கு பதிலாக கிணையாக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? திருப்பு விசையை வந்து கண்டுபிடிக்கலாம். எண்ணுக்கு பதிலாக எண் வந்து நம்ம கொடுக்கல, அப்போது அதை நம்ம ஒன்றுன்னு எடுத்துப்போம். பி வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 0.1. ஐ வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளவு மின்னோட்டம் பாயுது? 10 ஆம்பியர் மின்னோட்டம் வந்து பாயுது. ஏ வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 0.01 கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 0.1 டென்னையும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்போ 1 × 0.01 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0.01 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? டி ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும், எப்போது இணையாக இருந்தது அப்படின்னா. ஆனால் நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? செங்குத்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ செங்குத்தாக ஒரு கம்பிச்சுருளானது காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டால் அது திருப்பு விசையை ஜீரோ திருப்பு விசையை வந்து உணர்றோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 15 வந்து பார்ப்போம். போதும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற மாணவர்களே, ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதுங்க. தேங்க்யூ.